அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நாளைய தினம் சனிக்கிழமை 5/2/2022 தை மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி திதி. இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வசந்த பஞ்சமி அல்லது ரிஷி பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி வட இந்தியாவில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் நாட்களாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசந்த பஞ்சமி மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய தை மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி திதியில் வருது. இந்த வசந்த பஞ்சமி தினத்தன்று சரஸ்வதி பூஜையை வந்து அங்க வட இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்த நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாலே பஞ்சமி நாயகியான வராகி தாயாருக்கு நம்ம வந்து சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுவோம். முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், எந்த திதியாக இருந்தாலும் வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற நாட்கள்ல கொண்டு நம்மளுக்கு எதெல்லாம் எதெல்லாம் வளரணுமோ எதெல்லாம் அதிகமாகணுமோ அதெல்லாம் வந்து அதிகமாகணும் அப்படிங்கிறத நம்ம வளர்பிறை திதியில வேண்டிக்கணும். நம்மளுக்கு செல்வம் அதிகமாகணும், அதுக்கப்புறம் வேற என்ன, அது ஆரோக்கியம் அதிகமாகணும், படிப்பறிவு அதிகமாகணும், தொழில் நல்ல லாபம் அடையணும், அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு தினம் வேண்டிக்கலாம். இப்பொழுது இந்த வசந்த பஞ்சமியை வந்து நம்ம சரஸ்வதி தாயாருக்கு, படிப்பில் கொஞ்சம் மந்தமா இருக்கிற பசங்க நாளைய தினம் சரஸ்வதி தாயாருக்கு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் பண்ணும்போது வரக்கூடிய பரீட்சைகள்ல அவங்க வந்து ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் எடுத்து மேல மேல அவர்களுடைய கல்வி தரம் வந்து உயர்ந்து கொண்டே போகும். ஏன்னா இப்ப அடுத்தடுத்து வந்து 10th board 12th board அது தொடர்ந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். சோ அத மாதிரி குழந்தைகளோட கல்விக்காக அவர்களுடைய பெற்றோர் நாளைய தினம் இந்த வசந்த பஞ்சமியில சரஸ்வதி தேவிக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல்கள் ஸ்லோகங்கள்லாம் பாட்டு பாடி அவர்களுடைய அருளை நம்ம பெறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வசந்த பஞ்சமி நாளன்று குழந்தைகளை வந்து கல்வி நிலையத்தில் சேர்ப்பது, கல்வி கற்க துவங்குவது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அத மாதிரி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இசைக்கருவிகள்லாம் குழந்தைகளுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. அவங்க எதை போய் தொடுறாங்களோ அதை வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசைக்கருவி பயிற்சி வகுப்புல போயிட்டு குழந்தைகளை பெற்றோர்கள் சேர்த்து விடுவாங்க. எனவே புதிதாக ஏதாவது நீங்க கற்க தொடங்கணும் அப்படின்னா நாளைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாக கருதப்படுது. நாளைய தினம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்களை தான் நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இதுல நிறைய பேர் நினைக்கலாம், வசந்த பஞ்சமிலாம் நாங்க எதுவும் அவ்வளோலாம் கொண்டாட மாட்டோமே, நீங்க என்ன இப்ப அதெல்லாம் புதுசா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு ஒன்னு நம்மளுக்கு தெரியும் போது நம்ம அந்த கடவுளை அன்றைய தினம் வழிபடுறதுல தவறு ஏதும் இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லயுமே படிக்கிற பசங்க இருப்பாங்க, அவங்க வந்து கல்வியில சிறந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெற்றோரோட ஆசையா இருக்கும். எனவே நாளைய தினம் நம்மளால செய்ய முடிஞ்சதுதான், நிச்சயமா உங்களால செய்ய முடியும். அதை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட சரஸ்வதி தாயார் சிலை இருந்துச்சுன்னா மஞ்சள் நிற வஸ்திரத்தை தாயாருக்கு அணிவியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பெண்கள் வந்து நாளைக்கு மஞ்சள் நிறத்துல ஆடை அணியறது, புடவையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்க போடுற சுடிதாரா இருந்தாலும் சரி மஞ்சள் நிறத்துல நாளைக்கு அணியறது நல்லது. சரஸ்வதி தாயார் படத்துக்கு மஞ்சள் நிற மாலை இல்ல பூக்கள் சூட்டுறது நல்லது. தாயாருக்கு நெய்வேதியமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பிரசாதங்களை நம்ம செய்யறது, வச்சு படையல் பண்றது ரொம்ப நல்லது. உங்க வீட்டு குழந்தைகளையும் அந்த பூஜையில வந்து பங்கெடுத்துக்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சரஸ்வதி தாயாரோட ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா, இத மாதிரி ஒரு 2 வரி ஸ்லோகங்களை அந்த குழந்தை உச்சரிச்சுட்டு இப்ப இனிமேல் வரக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண் வாங்கி நம்ம வந்து தேர்ச்சி பெறணும் அப்படிங்கறத அவங்களும் வேண்டிக்கலாம், அவங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கலாம். அதனாலதான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்றேன், எங்களுக்கு பழக்கம் இல்லை அதெல்லாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க விட்டுடுங்க. இல்ல செய்ய முடியும், இது ஒரு சாதாரண வழிபாடு தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நாளைக்கு செய்யலாம். சரஸ்வதி தேவியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.